கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்க என்னை நடத்துகின்றது மாணவர்களையும் உங்கள் யாவரையும் இந்த கிருவிழா நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வர இருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது குறித்து கருத்தர்களே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நிகழ்ச்சியை பற்றின உங்கள் கருத்துக்களை உங்களுடைய ஜெவ விண்ணப்பங்களை நீங்கள் தொலைபேசி மூலமாக கடிதங்கள் வாயிலாக எங்களுக்கு தெரியப்படுத்துவது நிச்சயமாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கிறது என்று கருத்தருக்குள் நாங்கள் நம்பவும் தொடர்ந்து உற்சாகமாக செயல்படவும் உதவியாக இருக்கிறது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தபால் வழியில் பைபிள் பாடங்களை படித்து அழகையான சான்றிதழையும் முழு வேதாகமத்தையும் பரிசாக பெற உங்களுடைய அன்பாக கத்திராம தான் ஊக்கப்படுத்துகிறோம் இந்த நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க யூடியூப் சேனலில் பதிவு செய்யப்படுகிறது கிரேசியஸ் வேர்ட் என்ற அந்த பகுதியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பார்த்து அடிக்கடி மீண்டும் மீண்டும் கேட்டு பயன்பெறும்படியாக உங்களை அன்போடு ஊக்கப்படுத்துகிறோம் இந்த நாளிலும் கூட நாம் தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிற நீதிமன்ற புத்தகத்திலிருந்து

ஞானமும் இருதயமும் விஸ்டம் அண்ட் ஹார்ட் என்ற பாடத்தை ஆரம்பித்தோம் இருதயம் என்பது என்ன மனிதனுடைய நிலை என்ன ஆவி ஆத்மா சரீரத்தை சார்ந்தவனாக இருக்கின்றான் இந்த உடல் என்பது வெறும் ஒரு பெட்டியை போன்றது ஆனால் உள்ளே இருக்கிற ஆன்மா ஆத்துமா அதுதான் முக்கியமானது அது விசுவாசம் நம்பிக்கை அறிவு சிந்தனை உணர்வு உணர்ச்சிகளை சார்ந்து அடங்கிய இருக்கிறது இருதயம் தானாக இயங்கக்கூடிய ஒன்று அல்ல அதற்குள்ளே இவைகளெல்லாம் சொல்லப்படுகிறதோ செலுத்தப்படுகிறதோ கற்று கொடுக்கப்படுகிறதோ அவைகளை அது நம்பிக்கையாக விசுவாசமாக வெளிப்படுத்தும் என்று நாம் கடந்த பாடத்திலே பார்த்தோம் இன்றைக்கு நீதிமொழிகளுடைய புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி மூன்று வசனங்களில் நாம் முக்கியமான காரியத்தை கற்றுக்கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தலாம் இருதயமும் ஞானமும் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் உலகத்திலும் ஞானம் இருக்கிறது அது வெற்றி தருகிறது அது விருத்தி தருகிறது அது முன்னேற்றம் தருகிறது அது செழிப்படைய வைக்கிறது உலகத்தின் ஞானம் இல்லையென்றல்ல ஆனால் பைபிள் பேசுகிற ஞானம் கர்த்தருடைய ஞானம் அதுவும் வெற்றி தருகிறது விருத்தி தருகிறது செழிப்பு தருகிறது முன்னேற்றம் தருகிறது எதற்கு ஆத்துமாவிற்கு ஆன்மீக வாழ்க்கைக்கு வேதாகம் உலகத்தின் வெற்றிக்காக பேசுகின்ற முழுமையான புத்தகம் அல்ல பழைய ஏற்பாட்டிலே உடல் சார்ந்த உறவு சார்ந்த நிலம் சார்ந்த நிலைமை சார்ந்த விருத்தியை பேசுகிறது புதிய உயில் என்ற புதிய ஏற்பாடோ நிலமாகிய பரலோகம் உறவாகிய பரமபிதா விருத்தியும் முன்னேற்றமும் அழியாத செல்வமுகிய பரலோகத்தை பற்றி நமக்கு வாக்கு கொடுக்கிறது அது ஆத்துமாவிற்கு கிடைக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது இந்த நிலையை சிந்தனையோட கூட இதை நாம் படிக்க நம்ம ஆயத்தப்படுத்துவோம் இருபத்தி மூன்றாவது வாக்கியம் எல்லா காவலோடும் உன் இறுதியத்தை காத்துக்கொள் ஜீவ ஜீவஊற்று புறப்படும் மூன்று குறிப்பை கொடுக்கிறார் இந்த ஞானி ஏன் சாலமோன் டெருந்து ஞானத்தை படிக்கிறோம் அப்படின்னா தேவன் சிறப்பாக அவனுக்கு வரம் கொடுத்தார் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த வழி நடத்த அவர்களுக்கு அரசனாய் இருக்க அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார் அப்ப தேவன் சிறப்பு பரிசு வாங்கினவன் நமக்கு ஞானத்தை பற்றி எழுதி வைத்திருக்கிறான் பதிவு செய்திருக்கிறான் அந்த ஏட்டை நாம் அதனாலே தியானம் செய்கின்றோம் மூன்று முக்கியமான குறிப்புகள் இருக்கிறது ஒன்று இருதயத்தை காத்துக்கொள் இரண்டாவது எல்லா காவலோடும் எல்லா பாதுகாப்போடும் இருதயத்தை பாதுகாத்துக்கொள் மூன்றாவது அங்க இருந்துதான் எல்லாம் புறப்பட்டு பாய்ந்து வருகிறது அப்ப இருதயத்திற்கான ஞானம் பைபிள் சொல்லுகிற ஞானம் கர்த்தருடைய ஞானம் யகோவாவினுடைய ஞானம் அது இந்த இதயத்திற்குள் இருக்க வேண்டும் என்றால் இருதயத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த இருதயம் காப்பாற்றப்பட வேண்டிய பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு காரியம் ஏனென்றால் அங்கே இருந்து சில காரியங்கள் நமக்கு புறப்பட்டு வெளியே வரும் என்பதை உங்களுக்கு அடிக்கோடிட்டு நான் சொல்ல விரும்புகிறேன் முதலாவது நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது அதிகாரம் ஒன்று ரெண்டாவது வார்த்தைகளை நாம் கவனிக்கும் பொழுது உங்கள் இருதயத்தை காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது பொல்லாத மனுஷர்கள் பொறாமை கொள்ளாதே அவனோடு இருக்க விரும்பாதே அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும் அவர்கள் தீவன பேசி இருதயத்திற்குள் நுழைகிற எந்த செய்தியும் எந்த தகவலும் எந்த எந்த உணர்வும் உணர்ச்சியும் எந்த அறிவும் அந்த காரியங்களை விவேகமாக மாற்றுவதற்கு ஏதுவாக இருக்கும் போகின்ற காரியங்கள் அப்ப தீமையானவைகள் உள்ளே நுழைய இடம் இருக்கிறது நாம் ஆதி ஆமத்தில் படித்தோம் அல்லவா மனிதனுடைய நினைவுகள் இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாததே தீமையெல்லாம் நிறைந்திருக்கிறது என்று கர்த்தரே வேதாகமத்து கடவுள் அதை வெளிப்படுத்தியிருக்கிறார் கொஞ்சம் விவரமா கவனமா விழிப்புணர்வுடன் நாம் கவனிக்க இருக்கின்றோம் காணும் கேட்கும் படிக்கும் விடயங்களை நாம ஆராய்ச்சி செய்யாம பாதுகாக்காம என்ன செய்ய வேண்டும் அதை பில்டர் பண்ணாம உள்ளே அனுப்பினால் அங்கே இருந்து திரும்பி வருவது எப்படி வரும் என்று நாம் யோசிக்க பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பனிரெண்டு புத்திமதிக்கும் உன் செவிகளை அறிவின் வார்த்தைகளுக்கும் சாய்ப்பாயாக காண்பதை கேட்பதை படிப்பதை குறித்த கவனம் அவசியமானதாயிருக்கிறது நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் எட்டாவது வாக்கியத்தில் இருதயத்தில் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான் கட்டளை கடவுளுடைய சட்டம் கடவுளுடைய ஒழுங்கு கடவுளுடைய போதனை வார்த்தைகள் நீதி நெறிகள் இவைகளை கற்றுக்கொள்கிறவர்கள் ஞானமான போதனைகளை பெற முடியும் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை உங்கள் இருதயத்தை மேலானவைகளை நோக்கி அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார் பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு நிமிடம் நின்று இந்த உயரத்தின் அடுத்த படியிலே கால் வைக்க விரும்புகிறேன் ஆம் ஞானம் அவசியம் உலகத்திற்கு என்று ஒரு ஞானம் இருக்கிறது அது உடல் சார்ந்த வெற்றிக்கு விருத்திக்கு திருப்திக்கு முன்னேற்றத்திற்கு ஐஸ்வர்யத்திற்கு ஆசிர்வாதத்திற்கு வழிநடத்தும் இரண்டாவது கர்த்தருக்கு பயப்படுகிறதால் வருகிற ஒரு ஞானம் இருக்கிறது அது நம்மை நம் இதயத்தை பரலோகம் செல்வதற்காக வடிவமைக்கும் அப்ப நின்று என்ன கேள்வி கேட்கணும் நான் இப்ப எதுக்கு அதிக நேரம் செலவழிக்கிறேன் என்னுடைய பணம் எதற்காக அதிகம் செலவழிக்கப்படுகிறது என்னுடைய விருப்பம் என்னுடைய அபிலாஷை என்னுடைய ஆசைகள் என் மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறோம்ல அது எதை மையமாக வைத்து அது இருக்கிறது அப்ப அதை தான் இருதயத்திற்குள்ளே நாம் போட்டு வைத்திருக்கிறோம் என்று அர்த்தம் இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் அவரோடே கூட நான் வாழ்ந்தால் போதும் நித்தியமாக மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும் இப்படி ஒரு பாடல் இருக்கிறது அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதை பற்றி ஒரு பெரிய விளக்கம் கொடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அப்போ நம்முடைய ஆசையும் அபிலாசையும் நோக்கங்களும் என்னவாயிருக்கிறது பவலு ஒரு முறை சவால் கொடுக்கிறார் ஞாபகம் இருக்குதா சேலஞ்சு பண்ணி விசுவாசம் உள்ள கிறித்தவர்களை பார்த்து ஒரு சவால் கொடுக்கிறார் என்ன கொடுக்கிறார் என்றால் பின்னானவைகளை விட்டுட்டு முன்னானவைகளை நோக்கி அழைக்கப்பட்ட பரம அழைப்பை நோக்கி பந்தய பொருளுக்காக இதுக்கு எனக்கு முன்னாடி நான் எதெல்லாம் முக்கியம் நினைச்சோனோ அவைகளை நஷ்டம் என்றும் குப்பையுமாக எண்ணி தூக்கி எறிந்து விட்டு கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவிலே முன்னேறும்படியாக நான் போகிறேன் என்கிறார் மக்களே இது ஒரு ரொம்ப சீரியஸான விஷயம் இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் விடயம் இது சாதாரணமாக எடுத்துவிட வேண்டாம் கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானம் நம்மகிட்ட இருக்குதா இல்லையான்றத டெய்லி பால் கெட்டு போச்சா இல்லையான்றத கொதிக்க வச்ச உடனே கண்டுபிடிச்சிடறோம்ல பால் நல்லா இருக்கு இன்னைக்கு பயன்படுத்தலான்னு அந்த மாதிரி நான் நம்பிக்கையில தான் இருக்கேன் நான் பைபிளை தான் நம்புறேன் நான் பரலோகத்தின் தேவனை தான் நம்புறேன் நான் பரலோகத்துக்கு போயிருவேன் அன்னலி போடல யாரையும் எந்த பண்ணல நான் என் வேலை உண்டு இருக்கேன் நமக்கு நாமே ஒரு சின்ன ஆறுதல் சொல்லிக் கொள்வோம் அல்லவா இல்ல நான் மோசமா இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா கடவுளை நம்புறேன் எப்படி நம்மளை பற்றி சொன்னாலும் பரவாயில்லைங்க நின்று ஒரு கேள்வி கேட்போம் நீ பத்திரமாக வைத்திருக்கிற பால் போச்சா போச்சா கெட்டு நல்ல பாலான்றதை கொதிக்க வச்சா தெரியும் அதை போல நாம பரலோகம் போகிற வாஞ்சை தான் வைத்திருக்கிறோமா இல்லையா என்ற நம் சிந்தையை பரலோகத்தை நோக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் நீதிமொழிகள் பதினாலாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் புத்திமானுடையத்தில் ஞானம் தங்கும் மதியத்தில் உள்ளதோ வெளிப்படும் ஒரு பெரிய சவால் சொல்றாரு பாருங்க ஆத்மீக வாழ்க்கையின் ஒழுக்கம் நமக்கு முக்கியம் திரும்பி பழையபடி முத நாம் இந்த பாட ஆரம்பிச்ச திரும்பி ஞாபகப்படுத்துறேன் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் அப்ப பைபிள் கொடுக்கிற ஞானம் இருக்கே அது ஒரு டிசிப்ளின் உள்ளது அது ஒரு ஒழுங்கு உள்ளது அது ஒரு கட்டுப்பாடு உள்ளது நம்ம விருப்பத்திற்கு அது வாழ முடியாது நமக்கு தெரிஞ்சபடி வாழ முடியாது நம்மளால முடிஞ்ச வரைக்கும் வாழ்வதல்ல ஆன்மீக ஆவிக்குரிய ஒழுக்கம் உள்ள ஞானம் மறந்து போய்விட வேண்டாம் இதை புரிந்து கொண்டால்தான் நம் இதயத்துக்குள்ளே போகிறது எப்படி காப்பாற்றுறோம் எப்படி பில்டர் பண்ணி அனுப்புறோம் நமக்கு தெரியும் நீதிமொழிகள் இரண்டாவது ஒன்னுல இருந்து ஐந்து வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது படித்து பாருங்கள் இருதயத்தில் இருப்பதை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார் சேவ் பண்றது வேற செக்யூர் பண்றது வேற கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்னாம் அதிகார இரண்டாவது வசனத்தில் மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும் கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார் இதை விட என்ன விளக்கம் வேணும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் நமக்கு செம்மையா தோன்றது வேற கர்த்தருடைய பார்வையில் செம்மையாய் தோன்றுவது வேற இது எப்பயுமே நம்ம மனசுல ஓடிக்கிட்டே இருக்கணும் நம்ம சிந்தனையில் இருக்கணும் நம்ம வாயில வரணும் நம்ம கண்களுக்கு முன்பாக அந்த தோற்றம் இருக்கணும் அந்த ஒரு நினைவு படுத்துகின்ற ஒரு விஷயம் இருக்கும் நம்ம பார்வைக்கும் நம்ம முடிவுக்கும் நம்ம ஆசைக்கும் நம்ம தீர்மானத்துக்கும் நம்ம வெற்றிக்கும் நம்ம விருத்திக்கும் கர்த்தர் எடுக்கிற இந்த காரியங்களுக்கும் வேறு வேற லைனுங்க இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம் மனிதன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தர் இதயத்தை பார்க்கிறான் நீ பார்க்கிற மாதிரி நான் பார்க்கலப்பா நீவனை ராஜாவை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு பேசினார் நினைவு இருக்கிறதா அவருடைய பார்வை என்னன்னு அப்பப்ப செக் பண்ணிக்கிட்டோம் இப்ப நான் போற பாதை மேல நான் செய்யற செயல் மேல நான் உடுத்துற உடை மேல நான் சொல்ற பதில் மேல நான் வச்சிருக்கிற உறவு மேல நான் செய்கிற தொழில் மேல நான் பேசுவது புரியாதா என்னுடைய பார்வை இப்படி இருக்கிறது ஆனால் கர்த்தருடைய பார்வை எப்படி இருக்கிறது அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானம் என்னுடைய காரியத்தில் வெளிப்படுகிறதா என்று சிந்திக்க வேண்டும் பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் இருதயத்தை ஏன் காத்துக்கொள்ள வேண்டும் அழிவுக்கு முன்னானது அகந்தை விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை திடீர் திடீர்னு சோதனை வரும் நிறைய பேரை நான் கவனித்திருக்கிறேன் இந்த மாதிரி வார்த்தை சரியா தவறான்னு தெரியல பட் அதை நான் சொல்லிக்கிறேன் ஒரு ஆவிக்குரிய பெருமை ஒரு ஆவிக்குரிய அகந்த இல்ல ஒரு ஆவிக்குரிய திருப்தி யாராவது அவங்கள்ட்ட உங்கள்ட்ட தாழ்மை இல்லை உங்களுக்கு பெருமை இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படிலாம் இல்லை அப்படின்னு நாம் சொல்ல நினைக்கிறோன்னே வச்சுங்களேன் அப்பயே நாமளே ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணிக்கலாம் நமக்கு பெருமையும் அகந்தையும் இருக்குதுன்னு அடையாளம் ஏனென்றால் அவங்க நம்மகிட்ட சொல்கிறாங்க நாம் அப்படி இல்லைன்னு அவங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்முடைய செயல்கள் அவங்களுக்கு நிரூபித்து விடும் அப்போ அந்த அந்த அடக்கும் சக்தி கடிவாளம் போட்டு அடக்கிற சக்தி நம்மகிட்ட குறைகிறது என்பதை இருதயத்தை காத்துக் கொள்கின்ற விஷயத்துல கவனமா நீதிமொழிகள் பதினாறு இருபத்தி மூன்று ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவையுட்டும் அவன் உதர்களுக்கு அது மேன்மேலும் கல்வியை கொடுக்கும் வார்த்தையும் செயலும் இதயம் சார்ந்த வெளிப்பாடு அப்ப நாம செய்யற செயலை வச்சு நாம சாப்பிடற சாப்பாடை வச்சு நாம உடுத்துற உடைய வச்சு நாம நடத்துற நடைய வைத்து நாம் பழகுகிற பழக்கத்தை வைத்து நம்முடைய பேச்சுக்களை வைத்து கொஞ்சம் சீரியஸா முடிவெடுப்போம் இதயத்தை காத்துக்கொள்வது எப்படி இருக்கணும்னு சொல் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது செய்ய விரும்பும் அவன் கண்களில் அவன் அயலானுக்கு இரக்கம் கிடையாது நம்முடைய பேச்சு சிந்தனை நடத்தை செயல்களை அதில் எதெல்லாம் தவிர்க்கணும் எதெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு தடை வைப்பது ஒரு ஃபில்ட்ரு பண்ணுவதுக்கு பேர் தான் நம்ம இதயத்தை காவலோடு காத்துக்கொள்வதாக இருக்கிறது ரெண்டாவது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் இருதயத்தை பாதுகாக்கவும்னு சொல்றார் இதயத்தை என்றாங்க எல்லா காவலோடும் காத்துக்கொள் என்று சொல்லப்படுகிறது ஆறாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி ரெண்டு வசனங்கள் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் பதிமூணு பதினாலாவது வசனத்தை படிச்சீங்கன்னா அதிருப்தி படிக்கு கடவுள் மேலே பைபிள் படிக்கிறது மேலே விசுவாச காரியங்களில் வாழ்க்கையில பிரச்சனைகளும் குறைகளும் சவால்களும் வேதனைகளும் துன்பங்களும் அவமானங்களும் வரும் பொழுது தெய்வீக காரியத்தில் அதிருப்தி வளராது இருப்பதற்காக நம் இதயத்தை காத்து கொள்ளணும் அதிருப்தி வருதுன்னா இந்த வழி ஏன் எனக்கு கொள்ளாதவங்களும் மோசமானவங்களும் அடுத்தவங்களுக்கு கேடு செய்கிறவங்களும் அவங்களாம் முந்தையை விட விருத்தியாகி போயிட்டே இருக்காங்க கடவுள் கடவுள் இருக்கிற நான் விசுவாச விசுவாசன் இருக்கிற எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஏன் இப்படி வந்துக்கிட்டே இருக்குது கடவுள் ஏன் அப்படின்ற மாதிரி ஒரு அதிருப்தி உள்ளே மெதுவாக வளருதுன்னா அதை பேசுகிறோன்னா அதை நாம் நினைக்கிறோனாவே நம்ம இதயத்தை காவ காக்க மறந்துட்டோன்ற ஒரு அடையாளம் கொரோனா இருக்கா அது தெரியல ரொம்ப சளி இருந்தா ரொம்ப காய்ச்சல் இருந்தா வாங்க டெஸ்ட் பண்றோம்ன்றாங்க அந்த மாதிரிதான் இதயத்தை காவ காக்க மறந்துட்டோம்னா ஆவிக்குரிய விஷயத்துல கடவுள் நம்பிக்கையில விசுவாசத்துல அதிருப்தி வந்தா நம்ம நிலைமை பரிதாபம் ஆகுது என்று அறுத்தம் மறந்து போய்விட வேண்டாம் நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கர்த்தோடு யோசனையே நிலைநிற்கும் தூய்மையான நோக்கம் இருக்கும்படியாக அசிங்கமான எண்ணம் இருக்காதுங்க நம்மகிட்ட கெட்ட புத்திலாம் இருக்காதுங்க அடுத்தவங்களுக்கு தீமை செய்யலாம் மாட்டோங்க அது வந்து பொல்லாதது வேண்டாம் இப்போ அதுக்கு பதிலாக இங்கே என்ன சொல்றாரு இதயத்தை பாதுகாக்கணும்னா பரிசுத்தமானது எதுன்னு தேடி அதை சேர்த்துக்கிட்டே வர்றதே ஒரு ஃபில்டர் பண்றதாம் கெட்டதை நாம் இப்போ விரும்பலை கெட்டதை நாம் செய்யலை கெட்டதை நாம் யோசிக்கலை பொல்லாப்பு வேண்டாம் முடிவெடுத்துட்டோம் அது நல்லது தான் ஆனால் எல்லா காவலோடும் காக்கிறதுனா வேண்டான்னு ஒன்று முடிவெடுத்த நாம எது வேண்டுன்றதை உள்ளே கொண்டு போகிறதுக்கு பேர் தான் இருதயத்தை எல்லா காவலோடும் கொள்றது கிறிஸ்து சொன்ன ஓமையே சொல்கிறேன் என்ன ஒருத்தனுக்கு அசுத்தாவி பிடிச்சிருந்துச்சான் விரட்டியாச்சான் அந்த அசுத்தாவி வெளியே போச்சான் அது எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்த்து திரும்பி வந்துச்சான் வந்து பார்த்தா அந்த இருதயமானது அப்படியே சுத்தம் பண்ணி அப்படியே இருந்துச்சான் ஆஹா இதில் எதுவுமே இல்லைன்னு போய் தண்ணிலும் கொடிதான வேறு ஆவிகளை கொண்டாங்க ஸோ அப்ப எல்லா காவலோடு காத்துக்கொள்ள என்ன கெட்டதை நம்மை விட்டு நீக்குவது மாத்திரமல்ல ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அதை அவனுக்கு பாவம் விசுவாசத்தால் வராத யாவும் பாவம் இது பிரித்து கொள்ள முடிகிறதல்ல வைத்துக் வைத்துக்கொள்ள அடுத்து மூணாவது நாம என்ன பார்த்தோம்னா நீங்கள் செய்யும் அனைத்து காரியமும்

உங்களுக்கு இதே தான் பேச்சு உங்களுக்கு இதே தான் நினப்பு ஒன்று சொல்லுவோம் இல்லை நினைப்போம் பட்டு நம்ம இதயத்துலேருந்து பாஞ்சு வெளியில் வருதே அதை பாருன்னு சொல்கிறோம் இதயத்தை காத்துக்கொள்வது எதுன்னு குற்றப்படுத்துறதுக்காக அந்த செய்தியை நான் பேசலைங்க நான் நீதிமான் இந்த செய்தியை கேட்கிற நீங்களெல்லாம் சரியாக உங்களை மாற்றி நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு போதனை பண்ண நான் இங்கே வரதில்லை இருதயமும் ஞானமும் என்று படிக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம் அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானம் ஒழுக்கம் உள்ளது அந்த ஞானம் என்ன சொல்லுகிறது என்றார் இருதயத்துக்குள்ளே போறதை காத்துக்குங்க ஏன்னா அங்கே உள்ள இருந்து வெளியில வர்றதுதான் உன்னை யாருன்னு அடையாளப்படுத்த போதுன்னு அப்படி அவசரப்பட்டு வாய் பேசுறோம் பதில் சொல்றோம் நம்மளே நல்லவங்க என் பக்கம் ரைட்டு தான் நிரூபிக்க நாம் முயற்சி எடுக்கிறோம்னா அந்த விஷயத்துலேருந்தே நாம் கற்றுக்கொள்வோம் உள்ளே போனது சரியில்லாமல் இருக்குது உடனே இந்த செய்தியை கேட்குற உங்கள செலவு சொல்லுங்க நீங்கள் வேற உடனே பதில் சொல்லலைன்னு வச்சுங்க நம்மளை அப்படியே அடிச்சு அமைக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க ஐயா நீங்கள் சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எனக்கு உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல எனக்கு ஞானம் இல்லை ஆனால் உங்கள் கேள்விக்கு பரிசுத்தாவியானவர் வசனத்தின் ஞானத்தினாலே பதில் சொல்ல முடியும் அவர் சொல்கிறாரு இருதயத்திலேருந்து வெளியே போகிறத காத்துக்கப்பா அதுதான்ப்பா உன்னை அடையாளப்படுத்துது அப்படின்ட்டாரு இப்போ என்ன எடுக்கணும் நீங்கள் பொறுத்து அப்போ என்னைய பற்றியே உண்மை நான் எப்படி எப்படி சொல்கிறது என் பக்கம் ரைட்டுன்னு நான் தான் சொல்கிறது பொறுத்துருங்கள் சொல்லுவதற்கு தேவன் தருணம் கொடுப்பார் மறந்து போய்விட வேண்டாம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பத்தொன்பது என் மகனே நீ செவி கொடுத்து ஞானமடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்தி ஏக்கங்களையும் ஆசைகளையும் ஒழுங்குப்படுத்துகின்ற ஒரு பழக்கம் இருக்கணும் நல்வழிப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணணும் நினைவிலே வைத்துக்கொள்ள வேண்டியவராக இருக்கிறோம் நீதிமொழிகள் இருபத்தி நாலாம் அதிகாரம் ஒன்று ரெண்டாவது வசனம் பொல்லாத மனுஷன் மேல் பொறாமை கொள்ளாதே அவரோடு இருக்க விரும்பாதே அவர் இருதயம் கொடுமை யோசிக்கும் அவர்கள் உதவிகள் தீவனையை பேசும் நம்முடைய நடத்தை தெய்வ பக்தியாக இருக்கணும் தெய்வ நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை பரிசுத்த நம்பிக்கை இருக்கிறது என்பதை நம்முடைய நடத்தை அள காட்ட வேண்டும் சரிக்கு சரியாக பதில் பேசுவது சரிக்கு சரியாக எதையாவது செய்வது அவர்கள் குற்றப்படுத்தினால் அவர்களை திருப்பி குற்றப்படுத்துவது ரொம்ப கவனம் உள்ளவர்களாக ஒரு உண்மையான ஆன்மீகவாதி அடுத்தவர்களுடைய குறைகளை பிரபல்யப்படுத்தி கொண்டு இருக்க மாட்டான் கொண்டு தெரிய மாட்டான் வசனம் சொல்லுது ஞாபகம் இருக்க அப்போ நம்ம தெய்வ பக்தி என்பது பொய்யானதாய் போலியானதாக இருக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலால் வருகிற ஞானம் நமக்குள்ளே இருக்கிறது என்றால் நம் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்வோம் ஏனென்றால் அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு வருகிறது இருதயத்தை ஏன் காத்துக்கொள்ளணும்னா நம்ம விசுவாசத்தினுடைய அடிமட்ட இடம் அதுதான் நம்முடைய நம்பிக்கை என்பது நாம் கேட்கின்ற விஷயங்களினாலே அது நிறைகிறது அப்போ நாம் எதை கேட்குறோன்னு தேர்வு செய்ய வேண்டியது நம் கைகளிலே இருக்கிறது நம் மனதிலே இருக்கிறது நம் தீர்மானத்திலே இருக்கிறது எந்த உணர்ச்சியினாலே எந்த உணர்வினாலே எந்த அறிவினாலே எந்த ஆசைகளினாலே எந்த விருப்பங்களினாலே எந்த நோக்கங்களினாலே எந்த ஏக்கங்களினாலே எந்த எதிர்பார்ப்புகளினாலே எந்த கோல மையமாக வச்சு எந்த இலக்கை மையமாய் வைத்து நம் இதயம் நம்மை வழிநடத்துகிறது அல்லது நாம் இதயத்தை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் வழி நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் தீவிரமாக யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும் அந்த வார்த்தை சொன்னது நான் கடவுளுக்கு விருப்பமில்லாதவைகளை செய்ததனாலே நான் குற்றவாளியானேன் பாவியானேன் என்று சொல்வோம் ஸோ கடந்த கால பாவத்தை விட்டு மனந்திரும்பி கிறிஸ்துவ தேவனுடைய குமார் என்று வாயினாலே அறிக்கையிட்டு பாவ மன்னிப்புக்கென்று பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக திருமுழுக்கு பெற்று கர்த்தரால் அவருடைய சரீரமாகிய சபையில் சேர்க்கப்பட்டு வாரத்தில் சபை கூடி வரும் பொழுதெல்லாம் நாம் கூடி வந்து நம் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு நமக்கு ஒரு ஐக்கியத்தை அவர் கொடுத்திருக்கிறார் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்றால் பெறுகிறதல்லவா மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் இருக்கவும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் செய்தி நிறைவு பகுதியில் இருக்கிறோம் இருதயமும் ஞானமும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் வருகிற ஒழுக்கம் உள்ள இருதயம் அது எப்படி இருக்குமே என்றால் அது கிறிஸ்து நம் இதயத்திலே குடியிருக்கத்தக்கதாக நம் இதயத்தை ஆயத்தப்படுத்தி பண்ணி வைத்திருக்க வேண்டும் ஞாபகம் ஒரு மாபெரும் பாவ குற்றத்தை செய்த ஒரு பெண்ணை தண்டனையிலிருந்து ஏசு காப்பாற்றி அவள் பாவத்தை மன்னித்து அவளுக்கு வழி உண்டாக்கி கொடுக்கிறார் ஒரு இடத்துல விருந்தில் இயேசு இருக்கிறார் அப்பொழுது அவள் எல்லாருக்கும் முன்னாடி வந்து பெண்ணே தனக்குரிய மரியாதைக்குரிய அந்த தலைமுடியை எடுத்து அந்த கூந்தலை எடுத்து அவருடைய பாதத்தை அந்த எண்ணெயை ஊற்றின அந்த பாதத்தை கண்ணீரினாலும் தன் தலைமுடியினாலும் துடைத்தாள் அப்போ சுற்றி இருக்கவங்களாம் பேசுகிறாங்க இவ்வளோ விளைவே இருந்ததை போய் காலில் கொட்டி இப்படி வீணாக்கறி ஒரு ஆள் மேலே கொட்டி வீணாக்கறியை அதை விற்று ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அவள் என்னிடத்தில் பெற்ற நன்மையின் வெளிப்பாடு அன்பின் வெளிப்பாடு அடையாள செயல் இருதயத்திலே கிறிஸ்து குடியிருக்கிறார் என்றால் நம் செயல்களில் அந்த அடையாளங்கள் வெளியே வர வேண்டும் அப்பொழுதுதான் மேலானவைகளை நாடுகிறோம் நோக்கி பார்க்கிறோம் என்பது உறுதியாக்கப்படுகிறது கிறிஸ்துவுக்காக விலை உயர்ந்தவைகளை செய்ய வேண்டும் அதற்காக நாட்டம் கொள்ள வேண்டும் நம் இருதையும் நான் பணம் நிறையா கொடுக்கிறது பொருள் நிறையா கொடுக்கிறது விலை உயர்ந்த வாய்ந்து கொடுக்கிறது அதை மாத்திரம் பேசுறேன் நினைக்காதீங்க நம்முடைய செயல்கள் உச்சமானவைகளாக இருக்க வேண்டும் இது வரைக்கும் என் வாழ்க்கையில கிறிஸ்துவுக்காக நான் செய்யாத ரொம்ப சிறந்த ஒன்றை நான் இன்னைக்கு செய்திருக்கிறேன் அது இன்னைக்கு நாளைக்கு இன்னும் ஒன்று சிறப்பாக செய்யணும்னு யோசிக்கணும் இதுவரைக்கும் ஆண்டவருக்காக சபைக்காக ஊழியர்களுக்காக கொடுக்காத ஒன்றை கொடுத்திருக்கிறேன் செய்யாத ஒன்று செய்திருக்கிறேன் திட்டமிடாத ஒன்றை திட்டமிட்டிருக்கிறேன் ஏனென்றால் கிறிஸ்து நம் இதயங்களிலே குடியிருக்கிறார் ஏனென்றால் இதயத்துக்குள்ளே போவதை எல்லா காவலோடும் நாம் என்ன செய்ய கத்திருக்கிறோம் காக்க கற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம் அப்போ சில நாலாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை படிச்சீங்கன்னா ஆரம்ப கால விசுவாசிகள் இருதயத்தில் மனதிலும் ஒருமனப்பட்டவர்களாக இருந்தார்கள் சபைக்குள்ள எப்படி இருக்கும் நம் இருதயத்துக்கு காவல் இருக்கிறதா விசுவாசிகளை பற்றி உள்ளுக்குள்ளேயும் கோர வெளியிலையும் பேசுகிறோமா நம்முடைய ஊழியக்காரரை பற்றி நம்முடைய போதகரை பற்றி நம்முடைய ஊழியங்களை பற்றி நாம் என்ன காரியங்களை பேசி கொண்டிருக்கிறோம் அல்லது நம் மனதில் என்ன நினைவு உள்ளவர்களாக இருக்கும் இதை சொன்ன உடனே நீங்கள் ஒரு கேள்வி கேட்கறது என் காதலை விழுவுது எவ்வளவோ தப்புப்படுறாங்க ஐயா அப்போ ஒன்றுமே கேட்கக்கூடாதா ஐயா சந்தோஷம் தப்பு பண்ணால் கேட்க வேணாம்னு சொல்லலையே யார் தவறு செய்தார்கூடோ அவர்களிடத்தில் போய் பேசுங்க வசனம் அதைத்தான் சொல்லுது அவங்க தப்பு பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன் அவங்க சொன்னாங்க அவங்க செஞ்சிருப்பாங்க நான் நம்பினேன்னு போய் பேசினா நம்ம இருதயத்தை எல்லா காவலோடு காத்துக்கொள்ள ஏன்னா அது உள்ள இருந்து வெளியில் ஜீவ உள்ள காரியங்கள் வெளியே புறப்பட்டு வர வேண்டும் சகோதரன் உனக்கு விரோதமாக செஞ்சு அவன்கிட்ட போய் அவன் அப்ப சுட்டி காட்டு அவனை திருந்துறக்கு தரணம் கொடுன்னு சொல்லி சொல்லியிருக்கு எவ்வளோ நாள் சொல்லி பார்த்துடுவோம் இல்லை பைபிள் சொன்னபடி நாம் செய்யலை அவனோட வழக்காடி நீதிமன்றத்துக்கு போகிறத விட அவனுக்காக எல்லா வேதனையும் சகிச்சுக்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது இருதய காவலை பற்றி யோசித்து பார்ப்போம் ஆம் கடவுளுடைய நாம மைமைக்கென்று நற்செய்தியை சொல்லக்கூடிய இந்த வாயாலே துர்ச்செய்தியை நாம் சொல்வதற்கு காரணமாக இருக்கக்கூடாது பிரியமானவர்களே அவருடைய பொறுமையான கவனத்திற்கு அத்துடைய நாமத்தில் நான் நன்றி சொல்லுகிறேன் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்வோம் அங்கே இருந்து விசுவாசம் உற்பத்தி ஆகிறது அப்போ உள்ளே என்ன போகிறது நம்முடைய நோக்கம் என்னவாய் இருக்கிறது யார் மையமாய் நம் வாழ்க்கையில இருக்கிறார் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜபம் செய்வோம் ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்போம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றி சொல்வோம் விசுவாசத்தில் கிறிஸ்தி எங்கள் இருதயங்களிலே குடியிருக்கத்தக்கதாக இருக்க எங்கள் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொண்டு அந்த இருதயத்திலிருந்து விசுவாசமும் நற்செய்தியும் நன்மைகளும் கிறிஸ்துவை போன்ற காரியங்களும் வெளியிலே வர பரலோகத்தின் மீது தினசரி ஆவல் கொள்வதற்கான சிந்தையை நாங்கள் கட்டாயப்படுத்தி எங்களுக்குள்ளே உருவாக்கி செயல்பட வசனத்தை எங்கள் உள்ளத்தில் விதைத்து வைக்க இயேசுவை எங்கள் உள்ளத்தில் இருத்தி வைக்க அவர் ஒருவருக்கே நாங்கள் சிம்மாசனம் போட்டு அதிலே அவரை அரசனாய் இருக்க வைத்து அவருக்கு நாங்கள் அவருடைய கட்டளைக்கு அடிபணிந்து நடக்க எங்கள் இருதயத்தை நாங்கள் வழிநடத்த உதவி செய்யும் தொடர்ந்து எங்களோடு கூடரும் உங்களுடைய வசனத்தோடு நாங்கள் சார்ந்திருக்க உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள ஜேவனுள்ள நல்ல பிதாவே ஆம் அன்மானவளை நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான எளிமையான கீழியது தான் நீதிமொழியில் புத்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இரண்டாம் அவசரத்தின்படி கர்த்தர் எவைகளை நிறுத்துப் பார்க்கிறார் மீண்டுமாக கேள்வி சொல்கிறேன் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நீதிமொழி இருபத்தி ஓராம் அதிகாரம் இரண்டாம் அவசரத்தின் படி கர்த்தர் எவைகளை நிறுத்துப் பார்க்கிறார் இக்கேள்விக்கான மதுரை தபால் மூலமாகவோ தொலைபேசி ஸ்மாயிலாகவோ எஸ்எம்எஸ் மூலமாக தெரியப்படுத்துங்கள் தேவந்தாமே வேத வசனத்தினுடைய வெளிச்சத்திலே நாம் தொடர்ந்து நடக்க கிருபை ஒத்தா செய்வாராக அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால் நாற்பத்தி ஐந்து சி பார் ஒன் பதினாறு சபையில் கலந்து கொண்டு இரையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று மற்றும் வார்த்தை தபால் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து